எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்வோம் அப்படிங்கிறது தாங்க இன்னியோட ரெசிபி. இதுக்கு நாங்கள் யூனிவர்சல் மசாலா அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா சாம்பார் தவிர நம்ம செய்யக்கூடிய அனைத்து விதமான குழம்புகளுக்கும் இதை யூஸ் பண்ணி செஞ்சோன்னா அதோட டேஸ்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூளுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்குறோங்க. முதல்ல நாட்டு மல்லி. நாட்டு மல்லியோட அளவு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக கடலை பருப்பும் துவரம் பருப்பும் செம அளவில் எடுத்துருக்கிறேன், 180 கிராம். ரெண்டுமே தனித்தனியாக 180 கிராம், கடலைப்பருப்பு 180 கிராம், துவரம் பருப்பு 180 கிராம். அடுத்ததாக சோம்பு வாங்கி வச்சுருக்கிறேங்க. நான் அப்படியே பேக்கெட்டோடையே காமிச்சிருக்கிறேன் கிராம் தெரியறதுக்காக. 100 கிராம் அளவு சோம்பு எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக மிளகு. மிளகோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம். கடுகு. கடுகோட அளவும் அதே 100 கிராம். சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேங்க. அடுத்தது சீரகத்தோட அளவு 200 கிராம் அளவு எடுத்திருக்கிறேன். வெந்தயம் எடுத்திருக்கிறோம். வெந்தயத்தோட அளவு 150 கிராம். குழம்பு மிளகாய் தூளில் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்திக்க போகிறவங்க. எங்கள் வீட்டிலேயே சூப்பராக கருவேப்பிலை செடி இருக்குது எங்கள் அம்மா வீட்டில். அதனால் அதிலிருந்தே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். காரத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் குண்டு மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கிறேங்க. 1 கிலோ அளவு நமக்கு வரமிளகா அளவு, அதில் 3/4 கிலோ குண்டு மிளகாயும் 1/4 கிலோ காஷ்மீரி மிளகாயும் எடுத்திருக்கிறேன். ஏன்னா குண்டு மிளகாயில் நமக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் நீட்ட மிளகாய் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் 1 கிலோவுமே நீட்ட மிளகாய் எடுத்துக்கலாம். இது வெயில் காலங்கிறனால நம்ம வரமிளகாயை வெயிலையே நல்லா இந்த மாதிரி அமுத்துனா நொறுங்கணும் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம காயை வச்சு எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நம்ம வரமிளகாயும் தனித்தனியாக வறுக்கணும். இப்போ நம்ம சொன்ன பொருட்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா மிதமான தீயில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. மல்லி அளவு ஜாஸ்திங்கிறனால அது மாத்திரம் நம்ம பிரித்து வறுக்கிற மாதிரி இருக்கும். மிதமான தீயில் 3 to 4 நிமிஷம் மல்லி நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு நம்ம 150 கிராம் வறுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு வறுக்கும் போது எப்போவுமே 2-3 சொட்டு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கிட்டோன்னா அது ரொம்ப ஈஸியாக வறுப்பட்டு வந்துடும் நமக்கு. கடலைப்பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம துவரம் பருப்பை வறுத்துக்க போகிறோங்க. துவரம் பருப்போட அளவும் 150 கிராம் தான். மிதமான தீயில் நமக்கு லைட்டாக அந்த நிறம் மாறும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு வந்தோன்னா நம்ம நிப்பாட்டிக்கலாம். அது வரைக்கும் நம்ம துவரம் பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கடுத்ததாக நம்ம சோம்பு வறுக்க போகிறோம். சோம்போட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். நமக்கு அந்த சோம்பு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக கடுகு, அதுவும் 100 கிராம். கடுகு வந்து நமக்கு நல்லா பொரியுங்க 1 to 2 நிமிஷத்தில். பொரிஞ்சோன்னா நம்ம கடுகை எடுத்துடலாம். கடுகுக்கு அப்புறமா நம்ம வறுக்க போகிறது மிளகு. மிளகு 100 கிராம். மிதமான தீயில் 2 to 3 நிமிஷம் நமக்கு மிளகை வறுத்தெடுத்துக்கலாம். மிளகுக்கு அப்புறமா நம்ம சீரகம் வறுக்க போகிறோங்க. சீரகத்தோட அளவு 200 கிராம். சீரகத்தையுமே நம்ம 2 to 3 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமா வெந்தயம். வெந்தயத்தோட அளவு 150 கிராம். நம்ம கடைசியாக கருவேப்பிலையை வறுத்தெடுத்துக்க போகிறோங்க. கருவேப்பிலை வறுக்கும் போது ஃப்ளேமை சிம்மில் வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை வறுப்படுறதுக்குள்ளே இப்போ பெருங்காயத்தூளை இந்த சூட்லேயே நம்ம சேர்த்து கலக்கிடலாங்க. 50 கிராம் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறதா இருந்தால் நம்ம கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து தான் சேர்க்கணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம இன்னைக்கு மிஷினில் தாங்க கொடுத்து அரைச்சிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலிக்கு தாராளமாக 5 to 6 மாதம் வரும். இப்போ நம்ம சின்ன குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன அளவில் எல்லாத்தையும் பாதியாக பண்ணிட்டு அரைச்சிக்கோங்க. மிஷினில் அரைச்சி எடுத்துருக்குறோம். இன்னைக்கு மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே மூடி வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா அந்த பொடியே நல்லா சூடாக இருக்கும். நம்ம மூடிட்டோன்னா அது தண்ணி விட்டுரும் பொடிக்குள்ள. அதனால இந்த பொடியை நம்ம நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
இது யூனிவர்சல் மசாலான்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஏன்னா இந்த குழம்பு மிளகாய் தூளை நம்ம செய்கிற எல்லா நான்வெஜ் கிரேவிஸ்க்கு, வெஜ் கிரேவிஸ்க்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நான்வெஜ் கிரேவிஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கூடவே கரம் மசாலாவும் சேர்த்திக்கணும் இந்த பொடியோட. கண்டிப்பாக இந்த குழம்பு மிளகாய் தூளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குக் புக் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.